ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாழ்க்கையில் நம்மளோட குறிக்கோள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச பறவை தான் கழுகு. இந்த கழுகை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு பறவை காகம் மட்டும்தான். இந்த காகம் எப்படி கழுகை எதிர்க்கும் அப்படின்னா, அந்த கழுகு பறந்துக்கிட்டு இருக்கப்போ அது மேலே ஏறி பின்னாடி உட்காந்துட்டு அதை குத்திட்டே இருக்கும். ஆனால் இந்த கழுகு அதுக்கான எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது. அது பாட்டுக்கு பறந்துட்டே இருக்கும். தன்னோட மெல்லிசான இறகை வச்சு எவ்வளோ உயரமாக பறக்க முடியுமோ அவ்வளோ உயரமாக பறக்கும். உயர பறக்க பறக்க என்ன ஆகும், காக்காவால் சுவாசிக்க முடியாமல் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் இல்லையா, அதனால் சுவாசிக்க முடியாமல் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இப்படித்தான் நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறணும் இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம கூட இருக்கவங்க, நம்மளோட நண்பர்கள், நம்மளோட ஃபேமிலிகள், இது எதுக்கு உனக்கு, இதில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களை எக்ஸாம்பிளாக நமக்கு சொல்லுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது. நம்மளோட குறிக்கோள் என்னது, நம்ம முன்னாடி போனால் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு நம்ம முன்னேறி போனோம்னா இவங்கெல்லாம் நாள் போக்கில் காணாமல் போயிடுவாங்க. நம்ம மேலே மேலே போய் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும். ஸோ நம்மளோட குறிக்கோளை நோக்கி மட்டும் பயணிப்போம். தேங்க்யூ.